இனிமேலாவது இதெல்லாம் நிறுத்தலாமா? பல வருஷம் ஆயிடுச்சு, இத பாக்கிறதுக்கும் கேக்கிறதுக்கும் ஆரம்பிச்சு. ஓ மை காட், நீ வாமா சாப்பிடலாம், வாமா. மட்டுமே சொந்தமா இருக்கிற என் குட்டி கண்ணா, எப்பவும் துடிச்சுக்கிட்டே இருக்கிற என் மனசுக்குள்ள ஒரு சின்ன தூளி கட்டி, எப்பவும் என் தாலாட்டு கேட்டு தூங்குற எனக்கு மட்டுமே சொந்தமான என் செல்ல குட்டி. காகமாய் தூமி என்னன் நீ
ஒலிசியா, ஒலிசியா. என்னம்மா? அங்கிள், ஒலிசியா இருக்காளா? உள்ள இருக்கா? எல்லாருக்கும் லீவ். நாம ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாமே. நோ, என்னாச்சுடி? என்னோட சோகங்கள் தான் என்னோட சந்தோஷம். இந்த ரூமுக்குள்ளேயே அது நிறைய இருக்கு. என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒரு அவுட்டிங்க்கு போகணும்னு எனக்கு தோணல ஜெஸி. ஒலிசியா, உன்ன மாதிரி கடந்த கால நினைவுகள் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னா யாராலையும் இயல்பா இருக்கவே முடியாது. நடந்த எல்லாத்தையும் மறந்துடு. இது உன்னோட வாழ்க்கை. லைஃப் இஸ் அ லாங் ஜேர்னி. லைஃப் இஸ் டு பி என்ஜாய்டு. லைஃப் இஸ் ஃபார் செலிப்ரேஷன். ஒலிசியா, ப்ளீஸ். வாடா ப்ளீஸ். நோ டென்ஷன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். Yes, Dr. Bashir. Please be seated. Okay. அவன் சாகணும். அவன் சாகிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஓகே சார். ஒலிசியா, கிசோஃப்ரீனியா. ஒலிசியா, look at me. You're so shy. You're so strong too. இங்கே பிறக்கிற 130 பேருக்கு பைத்தியம் இருக்கு. அதில் சிலவங்க கலையிலையோ வேற எதுலையாவது சாதிச்சுட்டு சமூகத்தோட முன்னாடியோ பின்னாடியோ அமைதியாக இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு அந்த பைத்தியம் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கும். லட்சியத்தை அடையணுங்கிற நோக்கம் இல்லாமல் அவங்க குள்ளநரி மாதிரி செயல்படுவாங்க. இன்னும் சிலரோட வாழ்க்கை பைத்தியங்கிட்ட ஒப்படைச்சு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. குட், எல்லாம் நல்லதுக்கு தான். யா,
டிஸ்பேச்சு. என்னோட ஒரு பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க. தட்ஸ் கரெக்ட். பணம் இல்லை. பணம் இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அதுதான் இந்த நவீன உலகத்தோட புது விதி. இன்னைக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் பணத்துக்கும் விதிக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஒலிசியா, உன்னோட வியாதிக்கு காரணம் நீயே தான். உன் மனசில் அன்புங்கிற தணலில் நீயே உருவாக்கின அந்த குழந்தையோட கேரக்டர் பெரிய விருட்சமாக வளர்ந்துருச்சு. அதோட வேர்கள் உன்னோட அடி மனசு வரைக்கும் வளர்ந்துருக்கு. இதை பாரு, உன் மனசுலேருந்து அந்த எண்ணத்தை தூக்கி தூர ஏறி. அப்படி ஒரு குழந்தை பிறக்கலை, அப்படி ஒரு குழந்தை சாகவும் இல்லை. அவனுக்கு இந்த உலகத்தில் இடம் இல்லை. அதே மாதிரி உன் மனசுலையும். ஸ்டாப் இட். நோ நோ ப்ளீஸ் டாக்டர். வெலிசியா, இப்போ அவ ஒரு நடைப்பின மாதிரி. அவ வாழறதுல எந்த அர்த்தமும் இல்லை. சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல தாய்மையும் அன்பும் தொடங்குற ஒரு தாயா மாறிட்டா. அதனாலதான் அவளோட இளமை வீணா போகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவளால ஒரு அம்மா வாக முடியாது. மேபி தாய்மை அடைஞ்சாலும் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அன்பை நிச்சயமா அவளால கொடுக்க முடியாது. ப்ளீஸ் டாக்டர். என மனசளவுல அவ தளர்ந்து போயிருக்கு. டோன்ட் சே லைக் தட். Yes, I am Alfred Santiago Tagalas. Solunga. I just want a hack on a con from India. I mean trapping. Traps in only, huh? Of course, we need to be. Okay. It's an international account. Yen the international account are the alone? Na empty panitara. Oh, yeah. Innoda commission? 30%. It has to be sure and confirm, you know. And tell me, who's the account holder? Olicia. Olicia? Yes, that's it. Account number? 1022. Okay. Let's start the play. Got it. Alicia, I'm genius. குட் மார்னிங் அங்கிள். யார் நீங்க? நான் ஃபிலிக்ஸ், பிரான்சிஸோட கிராண்ட்சன். ஓ மை காட், சட்டுன்னு நீ என் ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா ரொம்ப வளர்ந்துட்டியா? ஆமா, உன் அப்பா அம்மா எங்க? அவங்க என் கூட தான் பிரான்ஸ்ல இருந்து வந்தாங்க. ஒலிசியா அவ உள்ளதா இருக்கவா?
ஹாய் ஒலிசியா, அந்த பழைய கிரேட் பியானோ பிளேயிங் இப்பவும் இருக்கு போல. பட் யூ ஹேட் அ பிக் சேஞ்ச். இங்கே எல்லாம் ரொம்ப மாறிப்போச்சு. வாட் அபவுட் யூ? 8 வருஷம் ஒன்றா இருந்து ஃப்ரான்ஸில் வாழ்ந்ததால் அவருக்கு என்னை சலிச்சு போச்சு. நானும் ஒன்ன மாதிரி தான், அலோன், தனியாக. யார் சொன்னாங்க நான் தனியாக இருக்கேன்னு? தனிமையே இருக்கிற இந்த வாழ்க்கை பாதையில் ஞாபகமாக இருக்கிறது நம்ம சின்ன வயசு நினைவுகள். கொஞ்சம் தள்ளினு யோசிச்சு பார்த்தா நாம் ரெண்டு பேரும் ஒரே லைஃப் ஸ்ட்ரீமில் தான் இருக்கோம், இல்லை ஒலிசியா? மேபி அதுவாக இருக்கலாம், கடவுளோட விருப்பம். என்னைக்காவது ஒரு நாள் மாற்றம் கண்டிப்பா வரும் ஒலிசியா. ஹாய் ஒலிசியா. ஹலோ. ஹலோ. டானி அங்கிள் சொன்னாரு ஃபிலிக்ஸ் தானே? ஆமா. நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்டாமே. எனிவே, இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத ஒலிசியா என்கிட்ட சொன்னதே இல்ல. மை செல்ஃப் ஜெசிகா. ஃபிலிக்ஸ். ஆ, முதல்ல இத குடிச்சிட்டு அப்புறமா பேசுங்க. அப்ப ஜெசிகா இங்க இருந்தும் கூட ஒலிசியா கிட்ட எந்த மாற்றமும் இல்ல போல. நான் காத்துக்கிட்டே இருந்தேன், திரும்பி வரமாட்டான்னு தெரிஞ்சோம். என் பாசத்துக்கு முன்னாடி நடந்து போன, எனக்கு மட்டும் சொந்தமான அவனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்.
ஹாய் ஜெசிகா. ஹலோ. ஐ திங்க் யூ ஆர் ஃப்ரீக்வென்ட் விசிட்டர் ஆஃப் திஸ் சர்ச். நோ ஃபிலிக்ஸ், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒலிசியாவோட பர்த்டே, நானும் டேனியாக்களும் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஐ ஆம் கண்டினியூயிங் ஃபார் த சேக் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். எப்படியோ நான் நினச்ச மாதிரி இல்லை இந்த உலகம். திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ வாட் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ்? பேரண்ட்ஸ் என்னை இங்கே விட்டுட்டு போகிறதுக்காகவே ஃப்ரான்ஸ்லேருந்து கிளம்பி வந்தவங்க அவங்க, என்னோட பேரண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்தே தனிமையாக விடப்பட்ட இந்த வாழ்க்கையில் என் பேரண்ட்ஸை விட எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ். ஹி வாஸ் அ பிட் ரஃப் அண்ட் ரூட், ஆனால் அவங்க என்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்க அன்போட ஆழம் எனக்கு புரிஞ்சுது. லைஃப் இஸ் அ ஒன் வே ஜேர்னி ஃபிலிக்ஸ். பார்த்த எல்லாத்தையும் மறுபடியும் பார்க்க முடியாதா, கண்டுபிடிக்கவும் முடியாதா. சில நேரங்களில் நம்ம பார்க்காத விஷயங்கள் தான் எப்பவும் நம்ம கூட வர மாதிரி இருக்கும். கொண்டாடாமல் போன பல சந்தோஷங்களில் கூட நிற்க வேண்டியவங்க இல்லாமல் போனாலும் ஆறுதலாக இருக்கிறது நினைவுகள் மட்டும்தான். எப்படியோ ஒலிசியா கூட ஜெஸியாவது இருக்காளே. உலகம் அவ்வளவு இருட்டானது இல்லை ஃபிலிக்ஸ், சந்தோஷமும் அன்பும் நிறைஞ்ச ஒரு உலகம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க. மாதா கிட்ட வேண்டிக்கிட்டா நினைச்சது எல்லாமே கிடைக்கும். தொலைஞ்சு போன சந்தோஷங்களும் விலகி போன பாசங்களும் நிச்சயம் கிடைக்கும். நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்காக. ப்ளீஸ் ஃபிலிக்ஸ், ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. ப்ளீஸ் வா ஃபிலிக்ஸ். அஸ்வின் குட்டி, அழகு கண்ணா, ஹாய் செல்லம், எப்படி இருக்கீங்க? யூ லுக்ஸ் கியூட். எப்படி பார்க்கறோம்? ஏய் கண்ணா, நம்ம போலாமா? டேக் கேர் மா. நம்ம இப்படியே ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா பியானோ பிளே பண்ணலாமா? ஒலிசியா, நீ இப்படி ஆஷுக்கு விளையாடி காமிச்சிட்டு இருந்தா போதுமா? ஹோம்வொர்க் எதுவும் செய்ய வேண்டாமா? மம்மா, ஆஷு கூப்பிட்டு ஒரே ஒரு ரவுண்ட் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஹோம்வொர்க் பண்ற. ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மா, ஒரே ஒரு ரவுண்ட் தான். ஓகே, ஆனா ஒன்லி ஒன் ரவுண்ட். தம்பி கூட அவன் அக்கா விளையாடாம வேற யார் விளையாடுவாங்க? டேய் செல்லக்குட்டி, என்னடா
உடனே பெர்லினுக்கு திரும்பி போனும். ஆஷ், அவனை கூட்டிட்டு போக முடியாது. அங்க நீ ஒரு அம்மாவோ இல்ல பொண்டாட்டியோ கிடையாது. அங்க நீ என்னோட பிசினஸ் பார்ட்னர், அது மட்டும் இல்லாம என்னோட செக்ரட்டரி. ஒலிசியாவை நம்ம கூட ஒரு வருஷம் தங்க வைக்க முடிஞ்சது. அப்ப நிலைமையும் சாதகமா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்ல. அவனை பாத்துக்க, ஒலிசியாவும் டேனியும் இருக்காங்கல்ல, தேவைப்பட்டா ஒரு லேடி சர்வன்ட்ட வேணா அப்பாயின் பண்ணிக்கலாம். பொண்ணு மேல பாசம் இல்லாமலாம் இல்ல. ஷர்லி, டு நோ ஒன் திங், அதிகமான அக்கறையும் பாசமும் இருந்ததுனால தான் ஒலிசியா நம்ம கூட ஒரு வருஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனா 1000 வருஷம் அவர் ராஜகுமாரி மாதிரி வாழ்றதுக்கான டாலர்ஸை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேனே. இனி நம்ம சம்பாதிக்க போறது ஆஷுக்காக தான். இன்னைக்கு நாம அவனை அனாதியா விட்டுட்டு போனாலும் கூடி சீக்கிரம் அவன் பெரிய பணக்காரனா இருப்பான். அன்னைக்கு அவன் கிட்ட எல்லாம் இருக்கும் போது நம்மள பத்தி பெருமையா தன்னம்பிக்கையோட சொல்லுவான். எஸ், ஹீல் பி ப்ரவுட் அபவுட் அஸ். நீ வேணா பாரு. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 25th நாம கிளம்புறோம். நிலமதிரும் சத்தம் கேட்டு நான் பயந்தேன். எரிந்து கொண்டிருக்கும் நாணயங்களாலும் உருகி ஓடும் மெழுகுவர்த்திகளாலும் தெய்வத்தை அழுந்து வாங்க வருபவர்களே, உங்களுக்கா கஷ்டம்? சத்தமில்லாதவனின் அட்டகாசங்கள் துக்கத்தின் நரகங்கள் அவை. காது உள்ளவன் கேட்கட்டும். ஓங்கி நிற்கும் துக்கத்தின் உச்சியில் நின்று நான் சொல்கிறேன். நன்மையின் பதியில் இருள் படித்திருக்கிறது. சிகரத்தின் கூடுகள் நிலம் பார்த்திருக்கின்றது. ஆனாலும் தெய்வத்தின் மடப்புறாக்கள் இருள் நிறைந்த இடத்திலும் கூடு கட்டும். ஒலிசியா, ஆளருவமே இல்லாத என்னோட ஆராதன கூட்டத்துக்கு நீயாவது வரிய. உனது துக்கங்களை பாழாக்காதே, ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். உனது புண்ணியங்களை கணக்கில் வைத்திருக்கும் சொர்க்கத்தின் பிதா உன்னை கணக்கில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
ஒலிசியா, ஆஷ் நல்லபடியா பாத்துக்கோ. அம்மா போயிட்டு வந்து. பை ஒலிசியா. தைரியமா இரு. பாய் டானி அங்கிள். செல்லக்குட்டி அழக்கூடாது, எதுக்காக அழற? அவங்க இப்ப வந்துருவாங்க, நீ அழக்கூடாது. இதுவாவனோட செல்ல சின்ன தம்பி. இவன் பேச ஆரம்பிக்கும் போது இவன் உன்னை என்ன கூப்பிடுவான்? அக்கானு தான் கூப்பிடுவான். இல்ல, அம்மானு. அம்மா உனக்கு மட்டும்தான் அம்மா. நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த? நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன், அந்த கருப்பு சிலுவை சர்ச்சுக்கு போகாதன்னு. மறுபடியும் நீ போயிட்டே இருக்க. இன்னைக்கு உன் டாடியை கூப்பிட்டு நான் சொல்றேன். அந்த சின்ன குழந்தையையும் தூக்கிட்டு நீ அந்த ஆளை பார்க்க போயிருக்க. பொலிசியா, அந்த கிழவனோட பிரார்த்தனை சுத்தமானது கிடையாது, அபச்சாரமானது. அந்த ஆள் நாசத்தை பத்தி தான் சிந்திக்கிறான், நன்மையை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிடுங்க. ஷட் அப், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். உன்னோட நாக்கன்னா போ 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 போ. இந்த சூப்பையாவது நீ குடின்னு சொல்ற, சொன்னது காதுல விழலையா? இல்ல. அது சரி, எப்படி கேக்கும்? எப்ப பார்த்தாலும் இது முன்னாடியே உட்கார்ந்துகிட்டு இருக்க. This is my life. சாப்பாடும் வேண்டாம், தூக்கமும் வேண்டாம். சத்தம் போடாதீங்க, குழந்தை எழுந்திருவா.
நான் ஒரு பாட்டு டியூன் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுமா? இந்த அங்கிள்க்கு ஒண்ணும் தெரியாது. இன்னும் வெறும் 3 நாள் தான் இருக்கு. எதுக்கு? என்னோட ஆஷோட பர்த்டேக்கு. டாடியும் மம்மியும் பறந்து வருவாங்க. அப்புறம் நாம என்னோட ஆஷ நான் ராஜகுமார மாதிரி டெக்கரேட் பண்ணுவேன். அப்புறம் இங்க ஒரு கிரேட் செலிப்ரேஷன். தௌ ரே நீ வா சோ லவ் தே தௌ கத்துக்கிட்டியாடா? சொல்றா கண்ணா. ஆஷ் பேச. அம்மா சொல்லட்டுமா? தௌ ரே மே ஃபா சோ லவ் தே தௌ. கோச்சிக்கிட்டியா? அக்கா கத்து கொடுக்காம இருந்தா நீ எப்படி கத்துப்ப? வா 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 வா. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் வெரி வெரி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ட் எ பிக் ஹாய். ஆ ஆ ஆ ஆ
God bless you, my son. Smile, Pandra. Oh, wow. ஒலிசியா, சாரி மா, பர்த்டேக்கு வர முடியல. என் செல்லல, நான் அப்புறமா கால் பண்றேன். மம்மா! ஹலோ, ஒலிசியா, ஹலோ! குட்டி பையா, அங்க பாரு, அவரை பார்த்து கொஞ்சம் சிரி. நல்ல பையா, சமத்து குட்டி. என்னாச்சு? டாடியும் மம்மியும் வரல. எனக்கு ஏன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அலிசியா, ஆஷ் வளர்ந்ததுக்கு அப்புறமா டாடி வந்து உங்களையும் ஜெர்மன் கூட்டிட்டு போவாரு. அப்ப எல்லாருமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு நடந்தத மறந்துரு. பர்த்டே அதுமா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காத. ஒலிசியா, உன் டாடி இப்ப கூப்பிட்டு இருந்தாரு. அவங்க வரலங்கிறதுக்காக செலிப்ரேஷன் பண்ணாம இருக்காதீங்கன்னாரு. சரி, நீ வா, நாம போய் சாப்பிடலாம். எனக்கு இப்ப பசிக்கல. என்ன, உனக்கும் பசிக்கலையா? மரியாதை, போய் சாப்பிடு முதல்ல. எப்படி ராக்கண்ணா இருந்துச்சு பர்த்டே பார்ட்டி? சும்மா கிராண்டா இருந்துச்சுல்ல. நல்ல சாப்பாடு. இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கன்னா ராத்திரி டாக்டர் கிட்டதான் போகணும். ஷட் அப். ராத்திரி டின்னருக்கு நான் அங்கிருந்து வரும்போதே சாப்பாடை பார்சல் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஆனா அதுல இருந்து கொஞ்சம் கூட உனக்கு கொடுக்கவே மாட்டேன். போ. எனக்கு எதுவும் வேண்டாம். இவ்ளோ பார்சலா எடுத்துட்டு வருவீங்க? அவங்க டாடி வரலன்னு அவர் ரொம்ப ஃபீலிங்ல இருந்தான். பாய்த்தியக்காரங்க, இங்கிருந்து போன யாருமே இதுவரைக்கும் திரும்பி வரல. பணத்தை நிறைய சம்பாதிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு நாள் திரும்ப வருவாங்க தான் பாரு. ஆனா திரும்ப வர அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி சக்கர நாற்காலியில அப்புறம் மொபைல் ஐசியில தான் மிச்ச காலத்தை கழிப்பாங்க பாரு. ஹாஷ் குட்டி, குட்டி பையா, குட்டி பையா.
என்கிட்ட கூட. நான் கிளாஸ் முடிஞ்சு வர வரைக்கும் ஆஷை நல்லபடியா பாத்துக்கணும். உத்தரவு என்ன ஒரு பணிவு? கரெக்ட் டைமுக்கு ஃபுட் கொடுங்க. அதை விட்டுட்டு ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. நான் போயிட்டு வரட்டுமா? மத்தத வந்து பேசிக்கலாம். அப்புறம் சொன்னதெல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனா கிளாஸுக்கு போனா ஏதாவது படிக்கணும். அப்படி இல்லனா காலத்துக்கு இந்த குட்டி பையனை பாத்துக்கிட்டு இங்கே இருக்க வேண்டியதுதான். அப்படினா அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். குட்டி பையா வரட்டுமா எனக்கு? டாடா. என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்க? அந்த ஸ்கூல் பஸ்ல வந்த போதாதா? கொஞ்ச நாளாவே நானும் உன்னை பாத்துக்கிட்டு தான் வரேன். ஆஷ்க்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. நிறைய பிரச்சனை இருக்கு ஆஷ்க்கு, இல்ல உனக்கு தான். கண்ணா குட்டிப்பையா, நீ இன்னும் வெயிட் போட்டனா என்னால தூக்கவே முடியாது. நீ இப்படி என் மேல உட்காந்துக்கிட்டு அந்த பலூனை மட்டும் உடைச்சிடாத. உடைப்பியா? நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீல கட்டணும் அத. உன்னோட பர்த்டேவ இந்த உலகமே கொண்டாடும். ஏன் தெரியுமா? தயசவிடா, உன்னோட பர்த்டேவும் கிறிஸ்மஸும் ஒரே நாள்ல தானே வருது. இந்த வருஷ கிறிஸ்மஸையும் உன்னோட பர்த்டேவையும் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். யாரெல்லாம் வராங்க தெரியுமா? டாட் அண்ட் மம். அதுக்கப்புறம் நம்ம டாடி மம்மி கூட ஜெர்மனிக்கு போறோம். என்ன, ஓகேவா? வா. அதோ அங்க வாங்க வாங்க. ஹலோ வாங்க. ஹலோ, ஹாய். ப்ளீஸ், ஹாய் ஆண்ட்ரூ. வாங்க வாங்க வாங்க. அப்பாவும் வந்திருக்காரு. அப்படியா? வாங்க 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 வாங்க. ஹலோ, போங்க வாங்க. ஹாய் செல்லக்குட்டி, உள்ள போங்க. ஹாய் ஆஷி, எப்படி இருக்கமா? உள்ள போங்க. ஹாய் ஆண்டி. வாங்க வாங்க வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you.
கிராண்ட்பா மூச்சு முட்ட போது. போடா. Thank you.
ஜான், இந்த மருந்தியாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல எனக்கு வேண்டாம். ஏன் அங்கிள் இப்படி பண்றீங்க? மருந்த சாப்பிடுங்க. எதுக்கு? உடம்பு சரியில்லைல்ல. ஐ மீன் டு ரெக்கவர் ஃப்ரம் டெட்னஸ். அப்படி பண்ணிட்டு என்ன ஆக போகுது? சாவை தள்ளி போடுறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒன்று கிடைக்கும் போது இன்னொன்று இழக்கிறோம். அப்படிதான் சமாதானப்படுத்திக்கணும். தேவைக்கு அதிகமாக சம்பாதிச்சிட்டோம். இனி அந்த பணத்தெல்லாம் குழித்தோணிதான் போதைக்கணும். வாழ்க்கைன்றது ஒரு கண்ணாடி மாதிரி. பல விஷயங்கள் அதில் தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதில் நிலையானதாக எதுவுமே இருக்காது. 6 மாசம் குழந்தைய ஒலிசா கையில் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அவன் அவனுக்கு அக்காவா இருந்தா, அம்மாவா இருந்தா, அவனுக்கு எல்லாமே அவதான். குழந்தையோட 3வது பர்த்டேக்கு வந்த நாங்க அவளுக்கு பரிசா கொடுத்தது குழந்தையோட டெட் பாடிய தான். என் பொண்ணுக்கு எங்களை பாக்குறதுக்கே சுத்தமா பிடிக்கல. ரோபர்ட், நீ இந்தியாவுக்கு கண்டிப்பா போகணும். எங்களுக்காக, எங்க மகளுக்காக. என்னோட பழைய மகளை உன்னால நிச்சயம் திருப்பி தர முடியும். அஸ்வினி இறந்த பிறமா எங்களுடைய கடைசி காலத்துல எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு ஒலிசியா வேணும். பிளீஸ் பிளீஸ் ராபர்ட். ஓகே, ஹெல்ப் அவர் ஃபேமிலி. ஹலோ, சொல்ல. ஏமா 2-3 நாளா போனே எடுக்கல? ஒன்றும் இல்ல. ராபர்ட் இந்தியாவுக்கு வருவான். ஏன்? அவன் ஒரு ஜியாலஜிக்கல் ரிசர்ச்சுக்காக வரான். நம்ம வீட்டில் தான் அகாமடேஷன் கொடுக்கணும். அவருக்கு வேற ஏதாவது இடத்துல அகாமடேஷன் ரெடி பண்ணிருக்கலாம்ல? இங்க பார் செல்லம், நமக்கு ரொம்ப வேண்டியவர் அவரு. எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு யாருமே இல்ல. அவர் இங்க வரதுல எனக்கு விருப்பம் இல்ல. I never thought of Kerala, such a wonder place. Ah, vanga vanga. I call you back, okay? Idha unga room, Robert. Neenga fresh up aidunga. Okay. Naan poi tea eduthu varen. Sir uncle, thank you. I'll see you later. Welcome. Who are you? I am Robert. Enna venum? A small advice for you. What? யாருகிட்டயும் என்ன வேணும்னு கேட்காதீங்க. நான் இந்த விலா வேணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? இந்த டீயை குடிங்க. டானி அங்கிள், டானி அங்கிள். He is a old man. அவரை கஷ்டப்படுத்தி நீங்க சுகமா இருக்காதீங்க. ஏதோ இந்த டீய உங்களுக்காக தான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். பிளீஸ். என்ன பத்தி ஆண்டி சொன்னாங்களா? ஆண்டி இல்ல, அம்மா. She is not auntie. She is my mom. Yes, டாடியும் மம்மியும் அவங்க ஒலிசியாவை பார்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒலிசியா, நீங்க எப்ப ஜெர்மனிக்கு போறீங்க? எனக்கு தெரியல. உங்களோட ரிசர்ச் எப்ப முடியும்? எனக்கும் தெரியாது. ஒலிசியாவோட உலகம் இந்த ரூம் தான் எனக்கு தெரியும். சிரமம் எதுவும் இல்லைன்னா இன்னைக்கு பிரேயருக்கு வரலாம். அன்போட கூட்டு பிரார்த்தனை பண்றது கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். யூ நோ தட் நம்மளோட பிரார்த்தனை நமக்காக இல்லை, நம்மளை விட்டு போனவங்களுக்காக. Thank you.
ஒரு தடவை அவன் வருவான் சொர்க்கத்திலிருந்து நம்மளை பார்க்கறதுக்காக. வெயிட் ஃபார் தட். ஹாய் ஜெசிகா. ஹாய். ஐம் சாரி லேட் ஆயிடுச்சு. ஜெசிகா கொண்டு தெரியுமா? என்ன? ஒலிசியாவுக்கு ஒரு லோக்கல் கார்டியன் வந்திருக்காரு ஜெர்மனில இருந்து, ஒன் மிஸ்டர் ராபர்ட். அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். என்னோட மனசுல ஒருத்தி மட்டும்தான் இருக்கா, மை டியர் ஜெசி. You know what? You will like it. நீ இத ரெகுலர் எடுப்பியா? எப்போது? இதெல்லாம் இல்லனா நம்மளும் ஒலிசியா மாதிரி ஆயிடுவோம். ட்ரை பண்ணி பாரு. ப்ளீஸ் ட்ரை இட். ரொம்ப நல்லா இருக்கும். இதை எடுத்துக்கிட்டா உன் உடலை மறந்து வெறும் மனசை மட்டும் உணர்வே. நீ எப்ப ஃப்ரெண்ட்ஸ் போவ? எப்ப போனாலும் நீ என் கூட வரவில்ல. என்னை தள்ளி விட்டு போறதுக்காக மட்டுமே வந்த. டாடி மம்மி கூட வாழணுமா இல்ல உனக்காக வாழணுமா? कर जाएंगे लव के लिए मर जाएंगे कुछ तो यहाँ कर जाएंगे, देखते कह जाए सारा जहाँ लव के लिए बदलेंगे हम कोई नया रंग रंग लेंगे हम, देखते कह जाए सारा जहाँ के लिए बदलेंगे हम कोई नया रंग रंग लेंगे हम, देखते रह जाए सारा जहां। कल के लिए बदलेंगे हम कोई नया रंग रंग लेंगे हम, देखते रह जाए सारा जहां। जब तारे सारे टिमटिमाते हैं दिल में धड़कन धड़कनाते हैं, तेरी यादें यूं सताते हैं जाने जा। कांटों पे चलना है हमको, तारों को छूना है हमको, सच्चे मन सच्चे लगन से सब कुछ बदलना है हमें। जाएंगे कुछ तो यहाँ कर जाएंगे, देखते रह जाए सारा जहाँ।
के लिए बदलेंगे हम कोई नया रंग रंग लेंगे हम देखते रह जाए सारा जहां अपने मन में ना हो कोई भरम हर घड़ी में दे सहारा ये अपना धर्म लड़ते झगड़ते यारों किसने क्या पाया अपनों से अपने हैं जुदा कैसे तेरे के लिए मर जाएंगे कुछ तो यहाँ कर जाएंगे देखते रह जाए सारा जहां कल के लिए बदलेंगे हम कोई नया रंग रंग लेंगे हम देखते रह जाए सारा जहां डैनी अंकल ये नहीं के ना कुड़करा ஒலிசியா ஃபுட் ரெடியா இருக்க எல்லாரும் ஒவ்வொரு ரூம்லயும் அடைஞ்சு கிடந்தாங்கன்னா இந்த வீடு இதயம் இல்லாதவங்க வீடா மாறிடும் எல்லார் இதயத்திலையும் ஒரு பனிப்பூ மாதிரி வாழறவன் தான் உன்னோட குழந்தை அங்கிள் தேங்க்ஸ் ஓகே சாப்பிடுமா நோ ஒலிசியா ப்ளீஸ் ஹாவ் இட்
குழந்தை நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான். நாம் கொடுத்த ஒரு பூங்கொத்து 1000 பூங்கொத்துக்களாக அவன் திருப்பி தரத ஒலிசியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். உன்னால் பார்க்க முடியாது ஒலிசியா. அத மனசால ஏத்துக்கிட்டு நாம கிளம்பலாம். வா. ஒலிசியா. ஃபாதர், என்னோட இந்த கையால ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு எல்லாரும் வெறுக்கிறாங்க. இருந்தாலும் என்கிட்ட ஏதாவது மிச்ச புண்ணியம் இருந்ததுன்னா அதை நான் உனக்கு தரேன். நான் இப்பவும் துக்கத்தோடு தான் சொல்றேன். குழந்தையோட மரணம் இப்பவும் உன்னை வேட்டையாடுதுன்னா நீ இரையாகி விடு என்று தான் சொல்லுவேன். நான் சாகும்போது ஏத்துறதுக்கு இந்த மெழுகுவர்த்தியை தான் சேர்த்து வச்சிருக்கேன். அதனால நான் இறக்கணும்னு யாரும் ஆசைப்படுறது இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சாவேன்? This is too much. Come on, Olicia. Come on. No, please. Robert, please. அந்த ஃபாதர் சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து தான் உன்னை இப்படி ஆக்கிட்டாங்க. அவகிட்ட நானும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், அந்த ஆளை போய் பார்க்காதேன்னு. ஆனா இவளுக்கு அந்த ஆளோட பிரார்த்தனை மட்டும்தான் பலிக்குமா? ஃபாதர் உண்மையதான் பேசுறாருன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். என்ன உண்மை? குழந்தை சாகணும்னு யார் இங்க ஆசைப்பட்டாங்க? நீ ஆசைப்பட்டியா இல்ல டேனி அங்கிள் ஆசைப்பட்டாரா? மன அமைதியே இல்லாம ஜெர்மனில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற உன்னோட டேடி மம்மி ஆசைப்பட்டாங்களா? என்னாச்சு ஃபெலிக்ஸ்? ஒன்றும் இல்லை, ரெண்டு நாளில் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஐ ஆம் கோயிங் டு மேக் இட் ப்ளீஸ். டயத்துக்கு பண்ணாதது புத்திசாலித்தனம் கிடையாது. ஒரு ஹேக்கருக்கு அது மட்டும் நடக்கவே கூடாது. ஓகே. கிடைக்க போறது கோடிகள், அடுத்து வரப்போறது சௌபாகியங்கள். ஃபெலிக்ஸ் இல்லைன்னா வேற ஒரு ஆளை வச்சு என்னால் என்ன வேணா செய்ய முடியும். நான் நினைச்ச வேலையில் என் கூட யார் வேணா வேலை செய்யலாம், அதை பத்தி கவலையே இல்லை. முகத்தை பார்த்து கேட்டு வாங்குற டாக்குமெண்ட்ஸ் இல்லை இல்ல அது. நம்முடைய லட்சியம் என்ன? காத்திருந்தா தான் கிடைக்கும். அதுக்கு டைம் வேணும். I need time. Okay, do it.
ஒலிசியா, எங்க போன இவ்ளோ நாளா? இங்க தான் இருந்தேன், உன் பக்கத்துல தான். நீ குளிச்சு ரெடியாக, நம்ம அப்படியே ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம். எங்க? எங்கயாவது போகலாம். நானும் நீயும் தனியா போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ப்ளீஸ். உனக்கு இங்க என்ன வேணும்? நதிங். நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? நீ இங்க என்ன தேடிக்கிட்டு இருக்கன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். ஒன்னு தேடலையே. ஃப்ரெண்ட் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இனிமே நீ இங்க என்டர் ஆக கூடாது. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். ராபர்ட். ராபர்ட், என்ன பேசுற நீ? இவ என்னோட ஜெசிகா. நோ, ஷி இஸ் எ சீட்டர். சிரிச்சிட்டே கழுத்த இருக்கிறவ இவ. இதெல்லாம் உன்னால புரிஞ்சிக்கவே முடியாது. ராபர்ட், ப்ளீஸ் ப்ளீஸ் கோ. வேர் இஸ் தி பேக்? சி, கேன் யூ சீ திஸ்? ஜெசிகா, என்ன ஆச்சு? ஜெசிகா, நீயா? சாரி ஒலிசியா. நான் தான் ஏற்கனவே சொன்னல, உன்னோட இந்த சேர்க்கை தான் உன்னை இந்த மாதிரி ஆக்கிடுச்சு. இனிமேலாவது இந்த மாதிரி முட்டாளா இருக்காத. ப்ளீஸ் ராபர்ட், ப்ளீஸ் ப்ளீஸ் கோ. Thank you.
हेलो जेसिका, हेलो अम्मडे, हेलो ना जेसिका उड़ा पापा पैसा ना माँ अंकल उनके टावर ने तेरा सोना ला माँ इल्ली ये येंग के टे इधमो सोला ली ये आप रो ये माँ भाई इपड़ी पन्नी टा अवला नागे येन द टो माँ we lost her हेलो हेलो ஒலிசியா சரி வா இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்னோட ஸ்பெஷல் நீ நீ தான் என் ஜெசிகாவை கொண்டுட்ட நீ தான் காரணம் நீ எதுக்கு என் ரூம்குள்ள வந்த பண பெட்டிக்கு சாவியா இருக்கிற கிரெடிட் கார்டுகள் எதுக்காக கொடுத்திருக்கலாம்ல அவளுக்கு எனக்கு ஒன்னும் வேண்டாம் எல்லாரும் என்னை விட்டு போறாங்க ये कोरण दे, ये नोड जेसिका। नहीं हम बोला। इध कप्रो, सोन दोने एंगिटा सोले किटे, इंद वेट पक्का वंद्र कोड़ा द। Get out, get out. दहिव संजय वेले लपो oh.
ஒலிசியா, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவன்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு குழந்தை அம்மாவோட வயித்துல மட்டும் வளரதில்ல, அப்பாவோட மனசுலயும் தான். எப்படின்னா கனவுகள்லயும் நிறைய எதிர்பார்ப்புகளோடையும் அந்த குழந்தை நினைப்பாங்க. ஒரு பொண்ணு என்னால புரிஞ்சுக்க முடியும், ஒரு தாயோட வேதனை எனக்கு நல்லா தெரியும். கிடைக்கும் போது ஏற்படுற சந்தோஷமும் இழக்கும் போது ஏற்படுற வேதனையும் என்னை விட வேற யாரும் அதிகமா அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. என் பையனை இழந்தப்பவே என் மகளும் என்னை விட்டு எங்க போயிடுவாளோன்னு நான் ரொம்பவே வேதனைப்பட்டம்மா. ஆனா நான் அதை வெளியில காமிச்சுக்கல, வெளிநாட்டுல வாழ்ந்ததால அப்படி இருந்துட்டேன் போல. எதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தானே, நான் ஒரு அம்மா. ஜான், ஒலிசியாவோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியுமா? ராபர்ட் தான். ராபர்ட் எதுக்காக நம்ம பொண்ண தனியா இங்கேயே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஜெர்மனி போயிட்டான்? He is a cheater. இல்ல, அவன் வருவான், நிச்சயமா அவனை வர வைக்கணும். இந்த வீடு இதுவரை எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு இடமா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ ஒரு சந்தோஷமான இடமா தெரியுது. இந்த வீட்லயே ஒரு குழந்தை பிறக்க போகுது, நமக்கு ஒரு பேர குழந்தை பிறக்க போகுது. அத நான் இந்த சூழ்நிலையில எதிர்பார்க்கல. நாம எதிர்பார்க்கறது எதுவோ நம்ம வாழ்க்கையில நிச்சயம் நடக்காதுங்க, எல்லாமே கடவுள் விருப்பம்தான். ராபர்ட்டை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லணும். ஒலிசியா, அவளை பத்தி நான் என்ன சொல்றது? அவ மனசுல என்ன இருக்கோ? Thank you.
ராபர்ட் இப்ப வந்துருவான். உன் குழந்தையோட அப்பா? ஐ டோன்ட் நோ. எனக்கு என் குழந்தை மட்டும்தான் இருக்கான், வேற யாரும் இல்ல. ஒலிசியா, உன்னால என்ன மறக்க முடியுமா? உன்னை அவங்க வாழ்க்கையில திருப்பி கொண்டு வந்து சேர்க்கிறதா உன் அப்பா அம்மா கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அவங்களோட வாழ்க்கையில மட்டும் உன்னை திருப்பி கொண்டு வந்து சேர்க்கல, என்னோட வாழ்க்கையிலும் தான். நான் உன்னோட ராபர்ட், உனக்கு மட்டுமே சொந்தமான ராபர்ட். குட்டி ஒலிசியா, இது நம்மளோட குழந்தை. செத்து போன உன்னோட குழந்தைக்கு பதிலா கடவுள் நமக்கு கொடுத்த இன்னொரு குழந்தை. நாம இவனை நல்லபடியா ஆளாக்க வேண்டுமா? இவனை தாலாட்டு பாடி தூங்க வைக்க வேண்டாமா? நம்மளோட குழந்தை, இவன் நமக்கு மட்டுமே சொந்தமான குழந்தை. பிளீஸ் லுக் அட் மீ ஒலிசியா. என்னடா என்ன பார்க்கற செல்லம்? நாம ரெண்டு பேரும் இவனை கூட்டிட்டு நடக்க வேண்டாமா? நம்ம குழந்தைய சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாமா?
நமக்கு நம்ம குழந்தை கூடயும் இங்க இருக்கிற எல்லார் கூடயும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமா? வேதனையான நாட்களை நினைச்சிட்டு இருக்காத, நாம சந்தோஷமா கிறிஸ்மஸ்ல கொண்டாட வேண்டாமா? ராபர்ட், I can't forget you. I want you, Robert. Please, Marcia. Don't cry. Don't cry.